இது இன்றைக்கி விரட்டுது, இன்றைக்கி இது ஹீட்டில் இருக்குது, அதனால இது விரட்டிக்கிட்டு இருக்குது. அதனால தான் இனி இது தை மாதம் கடைசி இல்லை தை முடிஞ்சு மார்கழியில் பிறக்கும்னு நினைக்கிறேன் குட்டி. இங்கே ஒரு கொம்பு இருக்கு, வரும் கொம்பு கொம்பு இருக்கா, இது பொட்டை பொம்பளை குட்டி பூர்வ குட்டி. இது இந்த இருக்கு வருங்க, அந்த வெளிச்சி ஜூம் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போய் பார்க்குறோம். இந்த இதுதான் அந்த புறம் வெளிச்சி, வெளிச்சியில் கொம்பு பார்த்துக்கோங்க. அடுத்த கொப்பாடு இது தான் பாருங்கள், இந்த அந்த மாதிரி இது பாருங்கள், கொம்பு இருக்கும் ஆனால் இது பொட்டைக்குட்டி. ஆனால் பின்னாடி பார்த்துக்கோங்க, இது பொட்டைக்குட்டி. இது வந்து எட்டாடு கிடைச்சாலும் ஒரு பழமொழி இருக்குது, எட்டாடு கிடைச்சாலும் ஒரு கொப்பாடு கிடைக்காதான், ஏன்னா இது வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் போல. அதனால் இது மயிலம்பாடியில் அப்போதை காட்டினது வெளிச்சி குட்டியில் காட்டினேன், அப்போதை காட்டினதை வெளிச்சி குட்டி. இது கொம்பு கொம்பு இருக்கு பாருங்க, பக்கத்தில் போய் காட்டுற பாருங்க இந்த கொம்பை பாருங்க. ஆனால் பொட்டை குட்டி பின்னாடி பாருங்க, பொட்டை குட்டி. இதுதான் மக்களே கொப்பாடு, கொம்பு இருக்கும் அந்த ஆட்டுக்கு, அதனால அது பேர் கொப்பாடு. இன்றைக்கி அது விரட்டுது, அதனால் இன்றைக்கி இனி அடுத்து தை மாதம் கடைசியில் குட்டி கொடுந்தா கொம்பு இருக்கும் பாருங்க. கொம்பு இருக்கும், கொம்பு இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒன்று. இன்னொரு குட்டி ஒன்று இருக்குது கொம்பு உள்ள குட்டி, இவர் தான் நம்ம வெரப்புள்ளி குட்டி, சிங்க கட்டிங் போட்டு வச்சுருக்கோம். இதுதான் பார்த்துக்கோங்க, இது கோடியில் ஒரு குட்டி தான் கிடைக்கும், ஏன்னா அந்த கொம் பிறப்புலினா கொம்பு இல்லாமல் தான் பிறக்கும், ஆனால் இது கொம்போடு பிறந்திருக்கு, இது கொம்போடு இருக்குது. இது பிறப்புலி குட்டி, இது பின்னாடி வெறும் தோல் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது.